ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம கிச்சனுக்கு புதுசா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பால் சாதம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 கப் அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய், 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு 10, விரிஞ்சி இலை, பட்டை, பட்டர், எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு மிக்சியில் தேங்காவை போட்டு அரைச்சி பாலை எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 4 குழிக்கரண்டி எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் விரிஞ்சி இலை, பட்டை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாது, 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசி எடுத்ததால 6 கப் பால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 கொதி வந்ததும் அரிசியை ஆட் பண்ணிடலாம். இதை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மில் 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு மஷ்ரூம் மசாலா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம ருசியான தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.